ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் ஜாப் சர்ச் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்திய கலால்துறை அதாவது சென்ட்ரல் எக்ஸ்கியூஸ் சென்னை ஜோன்ல வந்து மொத்தம் ஒரு 19 ஜாப் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணாதவங்களும் மறக்காம அதை பண்ணிருங்க. தி சீஃப் கமிஷனர் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸ்கியூஸ் சென்னை ஜோன் அப்படின்ற ஒரு இந்திய கலால்துறை அதாவது நம்ம சென்னை ஜோனுக்குன்னு இருக்கிற ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 19 வேகன்சி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டாக்ஸ் அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2 ஹவால்தார் எம்டிஎஸ் போஸ்ட் சொல்லி 4 கேட்டகரிக்கு வந்து மொத்தம் 19 வேகன்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு தான், விளையாட்டு சம்பந்தமான இருக்கிற விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும்தான். நார்மல் பர்சன்ஸ் வந்து இது அப்ளை பண்ணாலும் அவங்க வந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன்ஸை வந்து கண்டிப்பாக இது பண்ணவே மாட்டாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ் கன்ஃபார்ம் ஜாப் தான், கான்ட்ராக்டோ இல்லை ட்ரைனிங் டைமோ அப்படின்ற ஒரு கேட்டகரியே கிடையாது, நேரடியாகவே வந்து கன்ஃபார்ம் ஜாப் தான். ஸோ ஜாப் லொக்கேஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலேயே வந்துட்டு நம்ம இதை வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 4/12/2021 31/12 அதாவது இந்த மாதம் கடைசி வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் எக்ஸ்கியூஸ் சென்னை.com வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆஃப்லைன் தபால் மூலியமாக தான் நம்ம வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 13 போஸ்ட்டும், ஸ்டானோகிராஃபர் கிரேட் 2க்கு 2 பேரும், ஹவல்தாருக்கு வந்து ஒரு 3 பேரும், எம்டிஎஸ்க்கு வந்து ஒருத்தரும் மொத்தம் 19 பேர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து டிஏ அதாவது டாக்ஸ் அசிஸ்டன்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து டிகிரி வந்து கம்பல்சரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டரில் பேசிக் நாலேஜ் இருக்கணும், 1 மணி நேரத்துக்கு வந்து 8000 கீவேர்டை வந்து டிப்ரெஷன் இன் ஸ்பீடில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஆட்டோமேட்டிக்காக ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸில் வந்து நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எப்போ நடக்கும்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எப்போ நடக்குமோ அப்போ தான் இந்த டெஸ்ட் நடத்துவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 12th வந்து பாஸ் ஆயிருக்கணும், அப்படி இல்லைன்னா அது ஈக்குவலண்டாக பண்ணியிருக்கலாம். அதாவது இப்போ 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிப்பாங்க, இல்லை 10th முடிச்சு ஐடிஐ முடிச்சிருப்பாங்களே அவங்க வந்து இதுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ கெல் டெஸ்ட் நாம் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க, ஏதாவது ஒரு வேடை கொடுத்து 80 வேடை வந்து நம்ம இத்தனை மினிட்ல அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது ஹிந்தி இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 மினிட்ஸ்ல வந்துட்டு இல்லை 65 மினிட்ஸ்ல வந்துட்டு கம்ப்யூட்டர்ல வந்து ஹிந்தி இங்கிலீஷ் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றேமே சொல்லியிருக்காங்க. ஹவால்தாரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் அதாவது 10th இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்டா வந்து நம்ம எஜுகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து மஸ்ட் இருக்கணும், அது பிசிக்கல் டெஸ்ட் நம்ம பாஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட கேட்டகரிக்குள்ள கொடுத்துருக்காங்க. மேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 5 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அவங்களுக்கு வந்து ஹைட் வந்து கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, 157 தான், 152.5 இருந்தாலும் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராருன்னா அஸ்ஸாமி, கூர்கா, அப்புறம் வந்து ஷெட்யூல்டு கேட்டர்ஸ் அதாவது பழங்குடியினருக்கு வந்து 5% 5 சென்டிமீட்டர் வந்து நாங்கள் கம்மியாக இருந்தாலும் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. செஸ்ட் வந்து 81 சென்டிமீட்டர் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் வந்து நம்ம வந்து விரிந்த நிலையில வந்து காட்டணும். ஸோ பிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு வந்து வாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 மைல் அதாவது 1600 மீட்டர் வந்து 15 நிமிஷத்துல வந்து வாக் பண்ணணும், 8 கிலோமீட்டர் வந்து சைக்கிளிங் வந்து 30 நிமிஷத்துல முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 152 தான் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, வெயிட் வந்து 48 kg இருக்கணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஹைட் ரிலாக்சபிள் ஃபார் 2.5 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த அசாமி, கூர்காசு அண்டு மெம்பர் ஆஃப் ஷெட்யூல் கேஸ்ட் சொன்னோம் இல்லைங்க, அவங்களுக்கு அதாவது ஹைட்ல 2.5 சென்டிமீட்டரும் வெயிட்ல 2 கிலோ 2 kg வந்து கம்மியா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் நாங்கள் வந்து எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் 20 நிமிஷத்துலையும், 3 கிலோமீட்டர் வந்து 25 நிமிஷத்துலையும் சைக்கிளில் மிதிச்சு நம்ம வந்து கடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எம்டிஎஸ்ஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேற எந்த கேட்டகரியுமே அவங்க கேட்கல, மெட்ரிகுலேஷன் இல்லை ஈக்குவலன்ட் ரெகக்னிஷன் யூனிவர்சிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 10th பாஸ் ஆயிருக்கணும், அப்படி இல்லைன்னா 10th ஈக்குவலண்டாக ஏதாவது ஒன்று பாஸ் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் வந்து ஜெயிச்சவங்களாக இருக்கணும், அப்படி இல்லைனா நேஷனல் இன்ஸ்டியூட்டில் வந்து ஸ்டேட் ஆஃப் நேஷனல் சாம்பியன்ஷிப்புக்கு போனவங்களாக இருக்கணும், இல்லை யூனிவர்சிட்டியில் இல்லை இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டவங்களாக இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் ஸ்டேட் போர்டு அப்படின்னா ஸ்டேட் லெவல்லையோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ நம்ம வந்து இதோட கப் அடிச்சிருக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனை வந்து இதுக்கு ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட்டில் வந்து ஒரு மென் அதாவது ஒரு ஆண், ஃபுட்பாலில் வந்து ஒரு ஆண், ஹாக்கியில் ஒரு ஆண், கபடியில் ஆண், வாலிபாலில் ஆண், தென்
அத்லெட்டிக் அண்ட் ட்ராக் அண்ட் ஃபீல்ட்ல வந்து உமன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கேமுக்கு மட்டும்தான் உமன் வந்து கேட்டிருக்காங்க, மற்ற எல்லாருக்குமே ஆண் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து 18 ல் இருந்து 27 வயசு வரைக்கும் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும் ஓபிசிக்கு 3 வருஷமும் மற்ற எல்லாருக்கும் வந்துட்டு அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி உடல்நலம் ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு வந்து 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. இதே உடல் ஊனமுற்றோரா இருந்தாலும் எஸ்சி எஸ்டியா இருந்தா அவங்களுக்கு 15 வருஷமும் ஓபிசியா இருந்தா 13 வருஷமும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதே இது ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்து ஒரு ஊனமா இருந்தாலோ இல்ல எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தாலும் அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஸ் பர் கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் அதாவது நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா அந்த டைம்ல தான் அது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டாக்ஸ் அசிஸ்டன்ட் டிஏக்கும் ஸ்டானோகிராஃபர் டூக்கும் வந்து பாத்தீங்கன்னா 11th pay level 4 பிரகாரம் வந்து 25,500 ல் இருந்து 81,100 ரூபாய் வரைக்கும். ஹவால்தாருக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கும் பாத்தீங்கன்னா 1 பிரகாரம் 18,000 ல் இருந்து 56,900 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சர்டிஃபிகேட் பேஸ்டு ஃபீல்டு ட்ரையல்ஸ் அதாவது இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது ஒரு இன்டர்வியூ கிடையாது இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய போது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து ஆஃப்லைன் மூலம் தான் நம்ம வந்து இங்கே வந்து போஸ்ட் அனுப்புவோம் அவங்க எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு கால் லெட்டரோ இல்லை மெயிலோ ஏதோ ஒன்று அனுப்புவாங்க அதை பார்த்துட்டு நம்ம போவோம் இல்லைங்களா. போயிட்டு பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இப்போ நாம ஆல்ரெடி நம்ம இந்த போட்டியெல்லாம் நம்ம சர்டிஃபிகேட் வச்சிருப்போம் இல்லையா இதெல்லாம் மெடல் அடைச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபீல்டு ட்ரையல்ஸ் நம்ம ஃபீல்டில் கொண்டு போயிட்டு நம்மளை செக் பண்ணுவாங்க இல்லையா ஃபிசிக்கல் ட்ரைனிங் அது பண்ணுவாங்க. அது பண்ண உடனே நமக்கு உள்ள வேலை கிடைச்சிரும் தென் ஃபைனலாக அந்த ரிசல்ட் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அது. சரி இது எங்க அனுப்பணும் அப்படின்னு பார்த்துடலாமா. த அடிஷனல் கமிஷனர் ஆஃப் சிசிஏ ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்ஸ்கியூஸ் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஜோன் ஜிஎஸ்டி பவன் 26/1 நுங்கம்பாக்கம் ஹை ரோடு சென்னை 34 இப்படின்ற ஒரு இதுக்கு தான் வந்து நம்ம வந்து பண்ணணும். எல்லா டாக்குமெண்ட்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷனை செக் பண்ணதுக்கு அப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே இந்த பர்டிகுலர் மெயில் அடிக்கு வந்து நம்ம முன்னாடியே அனுப்பிடணும். அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி அந்த இதை வந்துட்டு அண்டர்சைன் போட்டு பிஃபோர் வந்து 31/12 முன்னாடி அங்கே ரீச் ஆகிற மாதிரி நம்ம அனுப்பணும். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி ஸ்கேன் பண்ணி இந்த பர்டிகுலர் மெயிலடிக்கு மெயில் அனுப்பணும் தென் நம்ம போஸ்ட்ல குரியர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க மறுபடியும் ரிமைண்ட் பண்றாங்க 4/12/2021 ஸ்டார்டிங் டேட்டாவும் 31/12/2021 ஃபைனல் டேட்டாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. நான் நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாத்தோட லிங்க்கும் கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு போய் அப்ளை பண்ணுங்க நண்பர்களே. இது வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த வேலையில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா வேலையெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். நம்மளை வந்து க்ரோ பண்ற மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல வந்து மெடல் அடிக்கிற மாதிரி நம்மளை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வீடியோல நல்ல வேலை வாய்ப்போட வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி வணக்கம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல்.